Hello viewers, I'm Maitli. In 6th Max Term 1 Numbers Exercise 1.5 order, 10th sum in the video la paaka porom. Question paarenga, which of the following is not true? Edhu true illa appdin solli ketirukanga. In the first one A paarenga, 4237 plus 5498 plus 3439 ingayum idhe numbers da irukku ana bracket maari irukku. Inga front la iruka bracket inga paathinga pinnadi irukku. The property pair associative property. Associative property la brackets mari irukum. Adhe elements da na front la back la varumbodhu indha property la enna na ungalku vandu addition ellame addition irukkadunala idoda answer same ah da irukum. Associative property is true for addition. Adanalai idu true. So property therinjale podum sum solve pannunra avasiyam kedaiyadhu. Ingeyum paathina keeliyum adhe numbers multiply la irukku same brackets da mari irukku. இங்க ஃப்ரண்ட்ல இருக்குது இங்க பின்னாடி இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா இதே மாதிரி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோ அடிஷனையும் சரி மல்டிப்ளிகேஷனையும் நமக்கு ட்ரூ தான் ஸோ இதுவும் ட்ரூ ஸோ இதுவும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருந்தாலே செம்ம ஈஸியாக நீங்கள் எழுதியிருக்க முடியும் இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் 4237 பிளஸ் 5498 இன்டூல இருக்கு இன்டூ 3439 அதே மாதிரி இங்கே ப்ளஸ்லேயும் இதுவும் இன்டூவில் தான் இருக்குது ஆனால் இங்கே ஒரு ப்ராக்கெட்டை ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்டூ இங்கே ப்ளஸ்ஸுக்கு மட்டும் ப்ராக்கெட் அப்புறம் இன்டூன்னு கொடுத்துருக்காங்க அக்கார்டிங் டு போர்ட் மாஸ் ரூல் படி இது பண்ணுறதா இருந்தால் மல்டிப்ளை தான் ஃபஸ்ட்டு ஏன்னா இங்கே ப்ராக்கெட் இல்லாத போது ஃபஸ்ட்டு வருது மல்டிப்ளை அப்புறம் தான் அடிஷன் ஸோ மல்டிப்ளை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வர ஆன்சரோடு இதை ஆட் பண்ணுவோம் ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன் ப்ராக்கெட் இங்கே கொடுத்துருக்கனால ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு பண்ணும் ப்ராக்கெட் பண்ணுறதா இருந்தால் அடிஷன் தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அடிஷன் பண்ணிவிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணால் இங்கே ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணால் ரெண்டுத்துக்குமே வேறு வேறு ஆன்சர் தான் வரும் ஸோ இது மாறிச்சுன்னா செம்மையே ஆன்சரே மாறிடும் அதனால் இது ஃபால்ஸ் ஸோ இந்த ப்ராக்கெட் மட்டும் கொடுக்காம இருந்தால் இது ட்ரூ ஆனால் ப்ராக்கெட் கொடுத்ததுனால இங்கே முதல்ல அடிஷன் பண்ணிவிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணும்போது வேறு ஆன்சர் வரும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அடிஷன் பண்ணும்போது கண்டிப்பாக வேறு ஆன்சர் தான் வரும் இந்த இடத்துல பாருங்கள் 4237 இன்டூ 5498 ப்ளஸ் 3439 இஸ் ஈக்குவல் டு 4237 இன்டூ 5498 ப்ளஸ் திரும்பி மறுபடியும் 4237 இன்டூ 3439 இது என்ன ஆயிட்டுன்னா உள்ளே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பேர் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல வந்து ட்ரூ அதனால் இந்த ஆன்சர் வந்து ட்ரூ ஸோ எது நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க தோ த ஃபால்ஸ் சி தான் இதுக்கான ஆன்சர் எது நாட் ட்ரூ தான் கேட்டிருக்காங்க நாட் ட்ரூன்றது நம்மளுக்கு சி வருது அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ